இவர் நம்ம ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ல திரும்பிடுற. ஹே கௌதம், குட் மார்னிங் சார். வாடா, ஏன் தயங்குற சார்? நீங்க ஹெட் மாஸ்டர், உங்க கூட ஜாக்கிங். டேய், ஹெட் மாஸ்டர்ல ஸ்கூலுக்குள்ள தாண்டா, வெளியெல்லாம் ஃப்ரெண்டு மாதிரி தான். வா. ஃப்ரெண்டு மாதிரியா? அப்புறம் மச்சான், மேக்ஸ் டீச்சர் சார் பண்ணிட்டு போலகுது. தெரியும், அடிக்கடி ஆபீஸ் ரூம் கூடும்போது. ஆமா, அடிக்கடி சனிக்கம் ஸ்கூல் வைக்கிறிய. உன் நண்பனோட கஷ்டம் நான் புரியல உங்களுக்கு. அடிக்கடி ஸ்பெஷல் கிளாஸ்ன்ற, கம்பைன் கிளாஸ்ன்ற, ஆகணும் மாசத்துக்கு ஒரு முறை பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சிடற. வாழ்க்கையே கஷ்டமா இருக்கு மச்சான். படிக்கிற விஷயம் என்ன கஷ்டம் தானே கேக்குற? படிக்கிறதே கஷ்டமா தாங்குது. எக்ஸாம் டைம்ல பிட் அடி கொடு. அடிக்கடி அட்டெண்டன்ஸ் செக் பண்ணாத. கிளாஸ்ல போன் யூஸ் பண்ண கண்டுக்காத மச்சான். ப்ரோக்ரஸ் கார்டில் ஆல் பாஸ் போட்டு விடு. ஸ்கூலுக்கு வரதே கஷ்டமா இருக்கு மச்சி. அந்த சயின்ஸ் சார் இருக்கே ராமகிருஷ்ணன், ரொம்ப ஓவரா பண்றா. என்னடா பேசுற சார்? நீங்க தானே சார் ஹெட் மாஸ்டர்லாம் ஸ்கூலுக்குள்ள தான், வெளியே வந்தா ஃப்ரெண்டு மாதிரின்னு சொன்னீங்க. ஹலோ, இந்த பக்கம் நான்டா, அந்த பக்கம் ஏன்டா? நான் யாருன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியாது. நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. ஏன் கண்டுபிடிக்க முடியாது? முடியுமே. எப்படி? உன் ஆதார் கார்டு எனக்கு போட்டோ குச்சி அனுப்பு, நீ யாருன்னு சொல்றேன். எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது தம்பி, அனுப்பி வைக்கிறியா? எது 1 லட்சம்? டேய், யாரா நீ? காலேஜ் போய்கிட்டு இருந்த உன் கேர்ள் ஃப்ரெண்ட நாங்க கடத்திட்டோம். பணத்தை கொடுத்துட்டு வாழ கூட்டு போ. எது? என்ன ப்ரோ சொல்றீங்க? நம்மளா உன் வாளுக்கு போன் போட்டு பாரு. ஹலோ பேபி, எங்க இருக்க? வீட்ல தாண்டா இருக்க. சரி சரி. ஹலோ ஸ்ரேயா, எங்க இருக்க? கோயிலுக்கு வந்திருக்கா. சரி சரி. ஹலோ ஸ்வேதா, எங்க இருக்க? உன்னை யாராவது கடத்துனாங்களா? என்னையா? நான் வீட்ல இருக்கேன்டா. சரி சரி. ஹலோ ப்ரோ, எத்தனாவது கேர்ள் ஃப்ரெண்ட்னு தெரியல, கொஞ்சம் உங்க பேர் கேட்டு சொல்றீங்களா? இது பொண்ணு பேர் பிரியாப்பா. பிரியாவா? எம் பிரியாவா? எஸ் பிரியாவா? உனக்கு மொத்தம் எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் பா? மொத்தம் 12 பாஸ். நீ ஒன்னு பண்ணுங்க, 12 பேரை மெயின்டைன் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒன்னு இருந்தா போதும், பேலன்ஸ் 10 நாளைக்கு தூக்கிடுங்க. ரவுண்டா 10 லட்சமா குத்துறேன். ஐயோ பெருமாளி, எக்ஸாம் வேற வந்துச்சு, ஒண்ணுமே வேற படிக்கல, ஃபெயிலான மானு போயிடும். தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சம் என்னாச்சு? ஒண்ணுமே படிக்கலப்பா. திடீர்னு பப்ளிக் எக்ஸாம் பண்றா. சரி படிக்கலன்னு புக்க திறந்த பெரிய பெரிய பேராகிராஃப் வீட்லயே உட்காந்து உங்களுக்கு பேர குழந்தைய பெத்து தருவேன். தவிர பேராகிராஃப் எல்லாம் படிக்க தெரியாதுப்பா. வருஷம் ஃபுல்லா அப்புறம் படிச்சுக்கலாம், அப்புறம் படிச்சுக்கலாம் ஃப்ரீயா விட்டுட்டேன். இப்ப திடீர்னு எக்ஸாம் வந்துருச்சு. 135 மார்க் எடுத்தாதான் பாஸ் என்றான். அவ்வளவு மார்க்குக்கு நான் எங்க போவேன்? ஐயோ பெருமாளே, எந்த வாத்தியாருக்கும் இருக்குமில்ல, எந்த கல்வித்துறை அமைச்சருக்கும் பரிதாபம் இல்ல, எந்த எஜுகேஷன் சிஸ்டத்துக்கும் எங்க கஷ்டம் புரியல. அடிக்க வராது, இப்ப வேட்டி எழுதும் போது உள்ள செட்டு வேற போடல. சரி, செய்யும் போது குழந்தைகளுக்கு நாள் பாஸ் பண்ணா நல்லா இருக்கும். ஏ, நான் டேங்க் கழுவுறேன், நான் டேங்க் கழுவுறேன், நான் டேங்க் கழுவுறேன். ஏ பாரு பாரு பாரு, நல்லா பாரு, வாட்ட டேங்க் கழுவுறேன் பாரு. பபக சதனி பபக சதமா, டேங்க் கழுவலனா அடிப்பாங்கோ எங்கம்மா. என்னதான் ஒரு ஆம்பளை பேங்க் மேனேஜரா இருந்தா கூட வீட்டுக்கு வந்தா டேங்க் தயா கழுவணும். அதுக்கே அழுவுறா? அது ஏன் கேக்குற? எங்க அப்பா செப்டிக் டேங்குக்கு போற பழுப்ப தூக்கி வாட்டர் டேங்க்ல சொருவிட்டுக்கிறாரு. அப்ப பூமியில இருந்து வர தண்ணி எங்க போகுது? செப்டிக் டேங்குக்கு போகுது. செப்டிக் டேங்குக்கு போட்டலாம், வாட்டர் டேங்குக்கு வருது. அப்ப உங்க குடும்பமே இந்த தண்ணியில குளிக்குதா? என் குடும்பமே இந்த தண்ணியை தயா குடிக்குது. நீதி செப்டிக் டேங்க் போற தண்ணி குடிக்கிறாங்களா? என்னோட தூக்கம் உனக்கு படிக்கிறது லாக் இல்ல சார். படிச்சிட்டீங்கல்ல, என்னன்னா மக்கு ஸ்டூடெண்ட் நினைச்சீங்களா? புக் எடுத்தேன்னு வச்சுக்கங்க. ஸ்கூல்ல 3 மேக்ஸ் டீச்சரு, 2 சயின்ஸ் டீச்சரு, 360 பாய்ஸ், 240 கேர்ள்ஸ், 4 இங்கிலீஷ் டீச்சரு, 2 தமிழ் சாரு, 2 கம்ப்யூட்டர் சாரு, 3 ஹிந்தி டீச்சரு, 1 AHM, 1 HM, மொத்தம் 618 பேரால சாதிக்க முடியாதத நான் ஒரு ஆள் சாதிச்சு காட்டுறேன். ஒரு சப்ஜெக்ட்லாம் படிச்சு காட்டுறேன். அந்த ஆண்டவங்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன், அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். இனிமே இந்த ஸ்கூல்ல ஒருத்தர் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. நாளைக்கு கிரிவலம். இப்போ பிரயல் இல்லை?